வெளிவரவுள்ள கருமேகங்கள் கலைகின்றன திரைப்படத்தின் ட்ரெய்லர் அவ்வளவு அருமையா இருந்தது. இந்த நேரத்துல நம்ம மேடையை அழகாக்குறதுக்கு இன்னும் நிறைய முக்கியமான நபர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களை ஒவ்வொருவரா மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, இவரை பத்தி சொல்லணும், எப்படி சொல்லலாம், இயக்குநர்களுக்கு பட வெற்றிக்கு பின்பு அவர்களினுடைய வங்கி கணக்குல ஏதாவது ஒன்று சேரும். ஆனா இந்த இயக்குநருக்கு அவருடைய படைப்புகளால அவருடைய இயக்குநர்ன்ற பேருக்கு முன்பே ஒரு ஒரு எழுத்து சேர்ந்தது. புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கய்யா. ரொம்ப நன்றி முதல்ல என்னை கூப்பிட்டதுங்க. கருமேகங்கள் ஏன் கலைகின்றன, அதாவது சினிமாவில் ஏதோ வரணும்னு, ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சென்னைக்கு ஓடி வந்தவங்க, ஏதோ டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி இப்போ அதெல்லாம் போய் நடிகனாய், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நேசித்தோம்னா, யார் மேலேயாவது அனுபவித்தோம்னா அவங்க நம்மளை விடமாட்டாங்க. அது மாதிரி சினிமாவை நம்ம நேசித்ததுனால ஏதோ ஒரு உருவத்தில் அது நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆகவே அந்த சினிமா துறைக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல, சம்பாதிச்சிருக்கிறேன். எதை? பணம் சம்பாதிச்சிருக்கிறேன். தங்கர் பிச்சன் மாதிரி பேரையெல்லாம் நான் சம்பாதிக்கிறேன். அவங்களையெல்லாம் பார்த்து நான் இப்படி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் ஒரு முயற்சி கூட எடுத்தது கிடையாது. என்ன எதுக்கு இந்த விஷ பரீட்சை? நானே ஆர்கானிக் கிடையாது, நான் எப்படி ஒரு ஆர்கானிக் உருவாக்க முடியும்? தங்கர் பிச்சான் இருக்கிறார்ல, அவர் ஊரில் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறாரு. சினிமா துறைக்கு வந்த பிறகு ஆர்கானிக்காகவே படம் எடுத்துட்டு இருக்கிறார், கலப்படம் இல்லாத படம். நாங்கள்லாம் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் பிளே டைரக்ஷன் அப்படின்னு போடுவோம், அவர் எப்படி போட்டிருக்கார் பாருங்க. ஒரு சிலருக்கு புரியாது சார், ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு புரியாது, அது என்ன உரையாடல்னு போட்டிருக்காரு அப்படின்னா. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்லை, உங்கள் திருப்திக்கு பண்ணிக்கிறீங்க. அப்படி ஒரு தமிழை நேசித்து ஒரு அந்த பண்பாடு அது இது எல்லாத்தையும் வச்சு இன்று வரை, இடையில வந்து அவர் சர்க்கிள் தோல்விகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து, நான் இப்படித்தான் படம் எடுப்பேன், நீ பார்க்கணும் அப்படின்னு நம்மளை வந்து பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாமேதையான இயக்குனர். அவர் இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம், அது இந்த வயசில். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி சார். சார், எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து நானும் பாரதி எல்லாம் வந்து பாரதிராஜா, நான் பாரதி கூப்பிடுவேன். ஒரே காலகட்டத்தில் ஒரே மாவட்டத்திலிருந்து சினிமாவை நோக்கி வந்தவங்க 67 அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர் முதல்ல டைரக்டர் ஆகிட்டார், அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஃப்ரெண்டாகவே இருப்போம்யா,
அது எனக்கு கொஞ்சமா கோவம், கொஞ்சம் கூட சொல்ல முடியாது, நிறைய உன்னையெல்லாம் வந்து அசிஸ்டண்டா வச்சுக்க முடியாது அப்படின்ட்டார். சரி நானும் டைரக்டர் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்துல, என்ன சார் நடராஜன் சார் அப்படி என்ஜாய் பண்றீங்க அப்படி டைரக்டர் ஆனேன். ஆனால் என் மகன் விஜய் நடிகன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் அதுக்குள்ளே வந்து 50-60 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படல. ஏதாவது நம்மளோட பெரிய டைரக்டர் விஜயை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு முதல்ல போன இடம் பாரதிராஜா ஆஃபீஸ். அப்படியேப்பட்ட ஒரு பெரிய இயக்குனரால் அறிமுகப்படுத்த நல்லா இருக்குமே அப்படின்னு போய் காட்டினேன். என்னன்னா அவர் அப்போ பெரிய இயக்குனர், அது சொல்கிறது 90s. அவர் பார்த்துட்டு, ஏயா என்கிட்ட ஏன் பண்ணாத, நீ ஏன் பெரிய டைரக்டர் ஆச்சு, நீ பண்ணி அப்படின்ட்டார். இல்லை உங்களால் பண்ண முடியுமா அதை மறைமுகமாக சொல்கிறாரு, நான் பண்ண மாட்டேன் நீ ஏன் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொன்னார். பிறகு அதையும் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நண்பர்களாக ஒரே காலகட்டத்தில் இருந்த நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விதத்தில், நான் அசிஸ்டண்டாக சேரணும்னு நினச்சேன் நடக்கலை, என் மகனை நடிக்க வைக்கணும்னு நினச்சேன் அது நடக்கலை. கடைசியில் பாருங்கள், டங்கர் பச்சான் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து நண்பர்களாக நடிக்க வைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு குடிப்பின தானே சார், இல்லை இல்லை எனக்கு கூட. நான் 10 நாளைக்கு ஒரு தடவை அவரை பார்க்குறேன், அவரோட எல்லாம் ஜாலியாக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணதில்லை, இல்லை தொழில் உங்கள் படத்தில் சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்படி இந்த படத்தில் எனக்கு ஞாபகம் இன்னொரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு, கௌதம் வாசுதேவன். அவர்கிட்டையும் ஆல்பம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு தரம் வாய்ப்பு கேட்டேன் விஜய்க்காக. இன்னமும் நல்ல இயக்குனர்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் விஜய், அது ஒரு விதத்தில் நல்லது. என் கையில் வந்ததுனால தான் கமர்ஷியல் ஹீரோவானார், அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்படி எல்லாமே வந்து கடவுள் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் நடிக்க வச்சிருக்கிறாரு பெரிய இயக்குனர். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர இறைவனை நான் வேண்டி கேட்கிறேன். ஐயா ஒரே நிமிஷம். அதாவது டைரக்டர் சாரை பத்தி அவருடைய வாழ்க்கையில் இவர் ஏற்படுத்திய தாக்கத்தை எல்லாம் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில அவருடைய உருவப்படத்தை வரைஞ்சு அதுல எழுதியிருக்கிறாரு. அதுல நம்ம டைரக்டர் எழுதியிருக்கிறாரு, எஸ்எஸ்சி ஐயா அவர்களின் படத்தை வரைந்து லட்சிய தந்தை என்று எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை, லட்சிய தந்தை அப்படிங்கிற வார்த்தை பேசலாம். எல்லா பிள்ளைகளையும் பெற்ற தாய் தகப்பன் லட்சிய தந்தை தான். நான் என்ன மட்டும் சொல்லிக்க முடியும், சொல்லிக்க கூட தெரிஞ்சுக்கலாம். நீங்க கூட உங்க பிள்ளைங்க லட்சிய தந்தை. ஆஹா புரியுதா? சரிங்க. அந்த லட்சியம் இல்லைன்னா உங்க பிள்ளைங்க, எல்லா தந்தைக்குமே லட்சியம் இருக்கு.
அதனால எல்லாருமே லட்சிய தந்தையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.